மூன்றாம் வகுப்புல கணக்கு பாடம் படிக்க போறோம். என்ன அப்படின்னா அளவீடுகள், நம்ம அளக்கிறது என்னென்னலாம் அளப்போம், துணி வாங்கும்போது அளப்போம், நீளமா இருக்கிறது, நம்ம பென்சில்லாம் இருக்கியா பென்சில் அது எவ்வளோ நீளம்னு அளப்போம். சரி வேற என்ன அளப்போம், நம்ம எண்ணெயெல்லாம் வாங்குறத அளந்து ஊற்றி பார்ப்போம். இன்னைக்கு நீட்டல் அளவை, நம்ம துணி நீட்டல் அளவை வாங்கும் பார்த்தியா அந்த இது நீட்டல் அளவை படிக்க போகிறோம். இந்த நீட்டல் அளவில் ரெண்டு இருக்கு, ஒன்று வந்து தரப்படுத்தப்படாத அளவு இதுதான் அப்படிங்கிறது இல்லாத ஒரு அளவீடு, இன்னொன்று வந்து தரப்படுத்தப்பட்ட அளவு, இது எங்கே அளந்து பார்த்தாலும் அதே அளவு சமமாக இருக்கும், இது வந்து சமமாக இருக்காது வித்தியாசமாக இருக்கும். பாரு எது எதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும், விரல் கடை படத்தை பாரு, விரல் கடையில் என்னது இந்த விரலில் இந்த அளவு தான் விரல் கடை. இந்த விரல் கடை வந்து அம்மா கைக்கும் ஓ கையும் அந்த அளவு சமமாக இருக்குமா, இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். ஜான், ஜான்ங்கிறது என்னது இது சரியா, அந்த ஜான் அப்படிங்கிறதும் கை வந்து மாறுபடும். அடுத்து முளம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும், இதுவும் ஒவ்வொருடைய கையும் மாறுபடும். தப்படி, தப்படினா படத்தை பாரு, இரண்டு கால் நம்ம காலுக்கு இடைப்பட்ட அந்த தூரம் அது வந்து வளர்ந்தவங்களுக்கு நீளமாக இருக்கும், சின்னவங்க வந்து குறைவாக இருக்கும். காலடி அப்படின்னா நம்ம பாதத்துடைய இந்த அளவு மட்டும் சரியா, இது வந்து எல்லாருக்கும் சமமாக இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், அதனால் இது தரப்படுத்தப்படாத அளவுகள் அப்படின்னு சொல்கிறோம். தரப்படுத்தப்பட்ட அளவுகள் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஸ்கேல் பார்த்துருக்கியா பார்த்துப்பாரு, அந்த ஸ்கேலில் இருக்கக்கூடிய இந்த அளவீடு பார்த்துருக்கியா, கோடு கூட இருக்கும் பார்த்துருக்கியா, இதில் வந்து இதில் இருந்து இது வரைக்கும் எத்தனை கோடு இருக்குப்பாரு, ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது இது பத்து, இந்த பத்து கோடு சேர்ந்ததுதான் ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த கோட்டுக்கு ஒரு கோட்டு, இந்த முதல்ல இருந்து இந்த ஒரு கோட்டுக்கு இடைப்பட்ட தூரம் மில்லி மீட்டர், இந்த மில்லி மீட்டரை மீ மீ அப்படின்னு சுருக்கி சொல்லலாம். இந்த பத்து மில்லி மீட்டர் சேர்ந்தது ஒரு சென்டிமீட்டர், அதை சே மீ அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்டிமீட்டர்லேயே இவ்வளோ தூரத்தில் நூறு சென்டிமீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து மீ அப்படின்னு சொல்லலாம். ஆயிரம் மீட்டர் சேர்ந்தது ஒரு கிலோமீட்டர், அதை கி மீ அப்படின்னு சுருக்கி சொல்லலாம். பாரு பத்து மில்லி மீட்டர் சேர்ந்தது ஒரு சென்டிமீட்டர், நூறு சென்டிமீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டர், ஆயிரம் மீட்டர் சேர்ந்தது ஒரு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து சிறிய அளவு எதுனா மில்லி மீட்டர், பெரிய அளவு எது கிலோமீட்டர் சரியா. இப்போ இதோட புரிஞ்சிச்சா,